யூடியூப் தோழிகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டிஃபன் பார்க்க போகிறோங்க. அதுக்கு பேர் வந்து பன்னீர் ஆலு பரோட்டா பார்க்க போகிறோம். சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. அதுக்கு தேவையான பொருள் நம்ம என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். இப்போ தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வந்து பன்னீர் ஆலு பரோட்டா செய்ய போகிறோம் இல்லைங்களா. அதுக்கு வந்து பாருங்கள், நான் வந்து சப்பாத்தி மாவு இந்த அளவுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து இந்த அளவுக்கு வேக வச்சு நான் மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு. அடுத்தது வந்து பன்னீர் பாருங்கள், நான் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் பாருங்கள், நான் இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வந்து திருவி வச்சுருக்கேன் இஞ்சியை. அடுத்தது தேவையான வந்து கொத்தமல்லி தழை நான் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது மல்லித்தூள் வந்து இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம எதுவுமே தாளித்து நம்ம வந்து பொடி மாஸ் மாதிரி ஒவ்வொருத்தர் பண்ணி ஸ்டஃபிங் வைப்பாங்க. நம்ம வந்து எதுவுமே பண்ண போகிறது இல்லைங்க. இதெல்லாம் பச்சையாக வந்து நம்ம உருளைக்கிழங்கு மட்டும்தான் நம்ம அவிச்சு மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம உருளைக்கிழங்குல சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் எப்படி பரோட்டா போடலாம், இது ஆலு பரோட்டா போல நம்ம பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட், இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு நம்ம அவிச்சு நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா. இதுலேயே வந்து நம்ம இந்த பன்னீர்லாம் நம்ம போட்டுற போகிறோம். பன்னீர் நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா. பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி தழை அதையும் இதுலேயே போட்டுற போகிறோம். அடுத்தது மல்லித்தூள், இதெல்லாம் போட்டுங்க. நல்லா வந்து நம்ம கை போட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கணும். நல்லா இப்படி பிசைஞ்சு எல்லாம் ஒன்று சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை எப்படி பரோட்டாவில் நம்ம போடுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்மளுக்கு பன்னீர் ஆலு பரோட்டாவுக்கு நம்மளுக்கு ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ வந்து நம்ம பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம பன்னீர் ஆலு பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எப்படி இப்போ தவாவில் போட்டு நம்ம எடுக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். சூப்பராக பாருங்கள், நம்மளுக்கு இந்த பன்னீர் ஆலு பரோட்டா ரெடி ஆகிடுச்சி. குழந்தைங்களுக்கெல்லாம் அவ்வளோ பிடிக்குங்க. குழந்தைங்கள்லாம் இது ஒரு பரோட்டா சாப்பிட்டாங்களாவே வயிறு ஃபுல்லாகிடும். அவ்வளோ ஹெல்த்தி குழந்தைங்களுக்கெல்லாம். நீங்கள் வந்து வாரம் ஒன் டைம் டூ டைம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லது, பெரியவங்களுக்கும் அவ்வளோ நல்லது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சூப்பரான பன்னீர் ஆலு பரோட்டா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சி. இது வந்து பரோட்டா இல்லைங்களா, பன்னீர் ஆலு பரோட்டாங்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நிறையா வேணுங்க. அதனால் நம்ம தாராளமாக எண்ணெய் ஊற்றி நம்ம வேக வைக்கணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்மளுக்கு இன்னொரு சூப்பரான பன்னீர் ஆலு பரோட்டா பாருங்கள் ரெடி ஆகிடுச்சி. சூப்பராக இருக்குங்க இது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், செம்ம அடிப்படியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பன்னீர் ஆலு பரோட்டா ரெடி. குழந்தைங்களுக்குலாம் அவ்வளோ நல்லதுங்க. உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.